வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். என்னென்னா, இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து ஒன்று ஜாப் கொடுத்துருக்காங்க. அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னை, இங்கேருந்து தான் ஜாப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மேலே கொடுத்துருக்காங்கள, என்ன எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/3/2022 மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதர விவரங்கள் அலுவலகத்தில் நேரில் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படின்றது இருக்குது, அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட பணிகள் அப்படின்னா இளநிலை உதவியாளர் 2 போஸ்டிங்கும், ஊதிய விகிதம் பாருங்கள் கொடுத்துருக்காங்க 18500 to 58 வரைக்கும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசார் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு. அடுத்து தமிழ் புலவர். ஸோ இதெல்லாம் அவங்களோட கல்வி தகுதி என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு முறை பார்த்துக்குங்க. அடுத்து பிளம்பர் போஸ்டிங் முதற்கொண்டு கேட்டிருக்காங்க, அதற்கான அஃபீஷியலான சர்டிஃபிகேட் அப்படின்றது இருக்கும். தேவ பாராணயம் உதவி பரிசாரகர் அப்படின்ற போஸ்டிங் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே குறிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா, விண்ணப்பதாரர் 1/7/2000, அதாவது 18 வயசு அடைஞ்சிருக்கணும். விண்ணப்பங்கள் மட்டுமே, அதாவது தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்ப படிவம் திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நேரில் வந்து பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நாளைக்கு தான் போகிறேன் அப்படின்னா நாளைக்கே போயிட்டு அப்ளிகேஷனை வாங்கி அங்கேயே ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ நேரில் தான் அப்ளிகேஷன் வாங்கணும். இது விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க, பட் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அவங்க மொத்தமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேரில் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்னா வயது சான்றிதழ், வயது ஏஜ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கான். ஏஜுக்கு பதிலாக நம்ம டிசி கொடுக்கலாம் ஆல்டர்னேட்டிவாக, ஆதார் கார்டோட நகல். அடுத்து கல்வி சான்றிதழ் நகல், அதாவது கல்வி சான்றிதழ் 10th 12th என்னென்ன கல்வி இருக்கோ அது எல்லாத்துக்குமே நகல் ப்ளஸ் ஒரு கையெழுத்து போட்டுடணும், அவ்வளோதான். வேறு எதுவும் எக்ஸஸாக அவங்க கேட்கல. மேபி நாளைக்கு நேராக அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக போயிட்டு நாளைக்கே முடிஞ்சால் அப்ளை பண்ணிகிட்டே வந்துருக்கேன். ஏன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ளை பண்ணும்போது இந்த சைடில் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, ஸோ ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்க. இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.